வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு தமிழ் பயிற்சி. அலையன்ஸ் பிரான்சேவில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். மருத்துவ படிப்பிற்கு பொது நுழைவு தேர்வு. புதுவை அரசு கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் புதுவை நீதிமன்றத்தில் இயக்குநர் சீமான் ஆஜர். ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் வெளிநாட்டினருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் பயிற்சி வகுப்பினை அமைச்சர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் இலக்கியம், மொழியியல், மானுடவியல், நாட்டுப்புறவியல் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதுடன் தமிழ் மொழி கற்பித்தலையும் செய்து வருகிறது. இதன்படி ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் 6 வாரங்கள் நடைபெறும் இந்த வகுப்பில் அமெரிக்க, ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் கற்கும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை இந்த பயிற்சியில் 17 நாடுகளில் இருந்து 68 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆண்டு தமிழ் கோடை வகுப்பில் கலந்து கொள்ள பிரான்ஸ், போலந்து, நார்வே, ஜெர்மனி, அமெரிக்கா, ஆஸ்திரிய நாடுகளில் இருந்து 11 பேர் வர உள்ளனர். இதற்கான துவக்க நிகழ்ச்சி அலையன்ஸ் பிரான்சே நிறுவன கலையரங்கில் திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இதனை அமைச்சர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைக்க கலை பண்பாட்டுத்துறையின் சிறப்பு செயலர் மேத்யூ சாமுவேல், அலையன்ஸ் பிரான்சே தலைவர் டாக்டர் நலாம், இயக்குநர் மோன்யா, மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் பக்தவச்சல பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்வி பொது தேர்விற்கு அடுத்த ஆண்டு முதல் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு தொடர்பாக புதுவை அரசு கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா முழுவதும் அடுத்த கல்வியாண்டு முதல் மருத்துவ படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வினை அமல்படுத்தப் போவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றும், இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் புதுவை அரசின் கொள்கை முடிவை விரைவாக அறிவிக்க வேண்டும் என்றார். புதுவையில் விற்பனையாகும் மது பாட்டில்களுக்கு MRP ரேட் விலையில் அரசு வரி விதிக்க வேண்டும் என்ற அன்பழகன், அப்படி வரி விதித்தால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 250 கோடி ரூபாய்க்கும் மேல் வருமானம் கிடைக்கும் என்றும், கடந்த 8 ஆண்டுகளில் நடைபெற்ற வரி மோசடி குறித்து விசாரணை மேற்கொண்டால் 1750 கோடி ரூபாய்க்கும் மேல் அரசின் வருவாய் மொத்த மதுபான உற்பத்தியாளர்களுக்கு சேர்ந்தது வெளிச்சத்துக்கு வரும் என்றும் கூறியுள்ளார். இந்த பிரச்சனையில் துணைநிலை ஆளுநர் தலையிட வேண்டும் என்ற அன்பழகன், முதல்வர் ரங்கசாமி தனியார் கம்பெனி முதலாளி போன்று செயல்படுவதுடன் அமைச்சர்களை அடிமைகள் போல் வைத்தும் சட்ட திட்டங்களை காலில் போட்டு மிதிப்பதாக குற்றம் சாட்டினார். வரி சலுகை என்ற போர்வையில் 2-3 மொத்த மதுபான உற்பத்தியாளர்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஏறத்தாழ 180 கோடி ரூபாய் வரி பாக்கி வச்சுக்கிறாங்க. 180 கோடி ரூபாய் அதுவும் ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தபோது தான் அது அந்த பாக்கி வைக்கப்பட்டது. 180 கோடி. ஆமாம், இது சம்மந்தமாக சும்மா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு ஒரு 7 வருஷமாக வரியே கட்டாமல் உட்காந்துக்கிறாங்க. இதன் பேரில் வந்து இந்த அரசாங்கம் உரிய எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன் வசூல் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் அசம்பிளியில் கேள்வி கேட்டோமா, கோர்ட்டில் கேஸ் இதுன்னுவாங்க. எத்தனை வருஷமாக ஒரு கேஸ் நடத்துது இந்த அரசாங்கம்? இந்த அரசாங்கம் என்பது திட்டமிட்டு மொத்த மதுபான உற்பத்தியாளர்களுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயை வந்து திருப்பி விட்டுனுக்குறாங்க. அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் ஏறத்தாழ வந்து ஒரு 1750 கோடி ரூபாய் அளவுக்கு, குறிப்பாக வந்து ஒரு 8-9 வருஷத்துலே 1750 கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் மொத்த மதுபான உற்பத்தி செய்கின்ற தனியாருக்கு போய் சென்றிருப்பது என்கின்ற உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரும். ரங்கசாமி இதில் தப்பு பண்ணாதவராக இருந்தா என்னுடைய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஒரு விசாரணை வைக்க சொல்லுங்க. இதில் இப்போ ரங்கசாமி வந்து
ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, இப்ப நாங்களே எதிர்கட்சியில் இருக்கிறோம், நாங்க வந்து பகிரங்கமா வந்து ஒரு ஆட்சியில் இவ்வளவு திருடுதல் நடக்குது, அயோக்கியதனம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டு சுமத்துறோம். நீங்க வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து நாங்க சொல்றது பொய்யா இருந்தா மறுக்கலாம். நீங்க பல்வேறு பிரச்சனைல வந்து ரொம்ப புத்திசாலி நினைச்சின்னு வந்து அமைதியா இருக்கும் போது நாங்க சொல்ற குற்றச்சாட்டுலாம் அப்ப உண்மை கரெக்ட். அப்ப என் பேர்ல என்ன நடவடிக்கைன்னு தான் நான் கேட்கறேன். கவர்னர் என் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற வந்து எங்களுடைய குற்றச்சாட்டுக்கு இந்த அரசு வந்து மறுப்பு தெரிவிக்காத நிலையில இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்கின்ற விதத்தில் வந்து கவர்னர் இதில் வந்து தலையிடணும். இந்த இது போன்ற பிரச்சனை இல்லை. பொதுவாக ரங்கசாமி முதலமைச்சரானவே தனியார் நிறுவனம் இது இல்லையா, அதனுடைய ஓனர் மாதிரி ஆயிடுவார். சட்டத்திட்டம்லாம் வந்து காலில் போட்டு மிதிக்கப்படும். இதை நான் வந்து அசம்பிளியில் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒன்றே தனியார் கம்பெனி ஓனர் கிடையாது, நீங்கள் வந்து என்னகிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அது அவர்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அதுதான் நாங்கள் வந்து தொடர்ந்து அடிக்கடி சொல்கிறோம். நீங்கள் வந்து என்கிட்ட மன்னர் இல்லை, நீங்கள் முதலமைச்சர். நீங்கள் முதலமைச்சர் என்பதை கொஞ்ச நேரம் உணருங்கன்னு சொல்லுறது. அமைச்சரவை என்பது அமைச்சருடைய கருத்துக்களை வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கணும். அமைச்சரவை என்பதே வந்து இவருடைய ஆட்சியில் அடிமைகள் சபை போல வச்சுக்கிறார். அடிமைகள் சபை இல்லை அமைச்சரவை. ஒரு தேர்தல் முடிஞ்சது, 3 மாதத்துக்கு மேலாவது சட்டமன்றத்தை கூட்டணுன்ற எண்ணங்க தான் முதல்ல ஒரு முதலமைச்சருக்கு. அண்டை மாநில தேர்தல் இங்கே தமிழ்நாட்டில் எங்களுடைய பிரச்சனை அம்மா 2-3 தடவை சட்டமன்றத்தை கூட்டிக்கிறாங்க. எத்தனை தடவை அமைச்சரவை கூட்டப்பட்டிருக்குது, எவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருக்குது, எத்தனை விதமான தேர்தல் அறிக்கையை வந்து தொடர்ந்து வந்து என்னங்கிட்ட நிறைவேற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லையே. சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கே பயப்படுற ஒரு முதலமைச்சர்கிட்ட நம்ம வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? சட்டமன்றத்தை கூட்டி மக்களுடைய பிரச்சனையை வந்து விவாதத்துக்கு எதிர்கொள்ளக்கூடிய இல்லையா முதலமைச்சருடைய செயல்பாடு? இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் சினிமா இயக்குனர் சீமான் பொதுவை நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை 25ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இலங்கை தமிழர் படுகொலையை கண்டித்து கடந்த 2009ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பழைய பஸ் நிலையம் அருகில் உண்ணாவிரதம் இருந்தபோது போராட்டத்தை வாழ்த்து பேசிய சினிமா இயக்குனர் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட சீமான் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணையை முன்னிட்டு நீதிபதி முன்பு திங்கட்கிழமை ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வருகிற 25ஆம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாக நீதிபதி அறிவித்தார். முன்னதாக நீதிமன்றம் வந்த சீமானுக்கு பெரியார் திராவிடர் கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவை மாநிலத்தில் செயல்படும் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதல் ஆண்டு சேருவதற்கான கவுன்சிலிங்கை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலத்தில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு சேருவதற்கான கவுன்சிலிங் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பிகாம் படிப்பிற்கான கவுன்சிலிங்கை துவக்கி வைத்தார். இதில் பிகாம் பாடப்பிரிவில் சேர ஆர்வம் காட்டும் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு படிப்புகளுக்கு கவுன்சிலிங் நடைபெறவிருக்கும் நிலையில் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர இதுவரை சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் நடைபெற்று வரும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பில் பழங்குடியின மக்களை பழங்குடியினர் என பதிவு செய்ய வேண்டும் என்று கூட்டமைப்பினர் வலியுறுத்தி உள்ளனர். புதுவை பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் அதன் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் திங்கட்கிழமை அன்று முத்தியார் பாளையத்தில் நடைபெற்றது. இதில் தற்போது நடைபெற்று வரும் ஜாதி வாரியன கணக்கெடுப்பில் பழங்குடியின மக்களை பழங்குடியினர் என பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் பழங்குடியின கூட்டமைப்பின் செயலாளர் செல்வராஜ், துணைத் தலைவர் புருஷோத்தமன், துணை செயலாளர் கலந்து கொண்டனர். இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் பயிற்சி. மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து NCC அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை.
இருதரப்பு சாட்சிகள் ஆஜராகவில்லை என்பதால் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு In a world of opportunities, some have a vision and some deliver it. Maas Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Maas Institute of Hotel Management, a unit of Savory Educational Society. Adi adi vandaram, alli alli thandaram, oor ellam potri paadum, paandi ram ram. Kodi ragangal kandaram, vilaya kuraivu endraram, ellorum onrai koodum. பாண்டி ராம் ராம் மனதில் ஆசை கொண்டாராம் மீண்டும் மீண்டும் வந்தாராம் உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம் பாண்டி ராம் சில்சின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை பாண்டி ராம் ராம் ஆடி ஆடி வந்தாராம் அள்ளி அள்ளி தந்தாராம் ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம் ரகங்கள் கண்டாராம் விலைய குறைவு என்றாராம் எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம் மனதில் ஆசை கொண்டாராம் மீண்டும் மீண்டும் வந்தாராம் உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம் பாண்டி ராம் சில்சின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை பாண்டி ராம் ராம் எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை
செய்திகள் தொடர்கின்றன. பொதுவை பேத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காவல்துறை ஆய்வாளர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பொதுவை பேத்தி செமினார் பள்ளியின் உப்பளம் விளையாட்டு திடலில் ஆர்ச் பிஷப் ரோலிங் டிராபி டேபிள் டென்னிஸ் கிளப்பின் சார்பில் கடந்த 3 தினங்களாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. பள்ளி முதல்வர் ஜான் போஸ்கோ தலைமை தாங்க துணை முதல்வர் கிறிஸ்துராஜ் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வணிக வரித்துறை ஆணையர் ராஜசேகரன், காவல்துறை ஆய்வாளர் ரவிக்குமார் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாநில டேபிள் டென்னிஸ் கிளப்பின் செயலாளர் கருணாகரன் மற்றும் பள்ளியின் உடற்கல்வித்துறை தலைவர் ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் எம் ஏ சண்முகம் பிறந்த தினத்தையொட்டி அவரது உருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் எம் ஏ சண்முகம் பிறந்த தின விழா திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தேங்காய் திட்டு மரப்பாலத்தில் உள்ள சண்முகம் உருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஏ சுப்பிரமணியன் மற்றும் திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் எம் ஏ சண்முகத்தின் உருவ சிலைக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இலங்கை ராணுவத்தினருக்கு குன்னூரில் போர் பயிற்சி அளிக்கப்பட்டதை கண்டித்து புதுவையில் NCC அலுவலகம் முன்பாக தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டனில் மத்திய அரசின் ராணுவ பயிற்சி முகாம் உள்ளது. இங்கு இலங்கை ராணுவ தினருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள ராணுவ தினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட செயல் தமிழ் அமைப்பினரை அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்நிலையில் இலங்கை ராணுவ தினருக்கு போர் பயிற்சி அளிக்கப்பட்டதை கண்டித்து புதுவை NCC அலுவலகம் முன்பாக தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான தங்கள் கண்டனத்தை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கில் எதிர்தரப்பு சாட்சிகள் ஆஜராகவில்லை என்பதால் 5ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி புதுவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சங்கராச்சாரியார்கள் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 24 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதில் 370 பேர் அரசு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டதில் 189 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுடைய வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 92 பேர் பிறை சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த வழக்கில் சாட்சிகள் விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சங்கராச்சாரியார்கள் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 24 பேரும் ஜூலை 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது அவர்களிடம் நீதிபதி ராமசாமி விசாரணை மேற்கொண்டார். கடந்த வாரம் சங்கராச்சாரியார்களை தவிர குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை கடந்த வெள்ளிக்கிழமை முடிவடைந்துள்ள நிலையில் திங்கட்கிழமையன்று விசாரணை நடைபெற்றது. இதில் ரகு, சுந்தரேச ஐயர் உட்பட 7 பேரை தவிர மற்றவர்கள் ஆஜராகவில்லை என்பதால் 5ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. புதுவையில் பசுமை தாயகம் தின விழாவினை முன்னிட்டு மகளிர் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பசுமை தாயகம் சார்பில் பசுமை தாயக நாள் திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை மாநில செயலாளர் ஆனந்தராமன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாமக மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் மதியழகன், முன்னாள் MLA அருள்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management.
presenting MBE International Hospitality and Tourism Management. MAS Institute of Hotel Management, a unit of Savory Educational Society. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதுவையின் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ். படிச்சு முடிச்சது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை. நல்ல வேலை வேணும்னா படிப்பு மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லி தரோம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, DNA, DOTT, DRA. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் தவறியவர்கள். 12ஆம் வகுப்பு தவறியவர்களிடம் சிறந்த கவனம் செலுத்துவதால் அவர்களின் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம். நான் பிளஸ் டூ ஃபெயில் ஆயிருந்தேன், இங்க வந்ததுனால நான் பிளஸ் டூ பாஸ் ஆயிட்டேன், லேப் டெக்னீஷியன் பண்ணிருக்கேன், அது இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கேன். எமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள் அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் மற்றும் சிறந்த இரத்த பரிசோதனை கூடங்களில் செய்முறை பயிற்சி வகுப்புகள், புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், லேப் உடன் கூடிய சிறந்த பயிற்சி வகுப்புகள், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட படிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ், ஹாஸ்பிடல்ஸ், லேப்ஸ் எல்லாம் நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், எண் 253 லெனின் வீதி, மணிமேகலை பள்ளி அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன.
புதுவையில் நடைபெற்ற அலங்கார மீன் கண்காட்சி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு மீன்வளத்துறையால் அலங்கார மீன் கண்காட்சி கடந்த 3 தினங்களாக அண்ணாதிடலில் நடைபெற்று வந்தது. இதில் மீன்வளத்துறை, சுய உதவி குழுக்கள், நீர் தாவர அலங்காரம் போன்றவற்றின் அடிப்படையில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா அண்ணாதிடலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் அரசு கொடரா நேரு ஆகியோர் சிறந்த குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 92 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசாக மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு தமிழ் பயிற்சி. ஆலையன்ஸ் பிரான்சேவில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். மருத்துவ படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு. புதுவை அரசு கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் புதுவை நீதிமன்றத்தில் இயக்குநர் சீமான் ஆஜர். August 25 தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.